என்ன ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதியாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, அப்போ இந்த சாஸ்திரிகள் எங்க போனாங்க, தங்களோட அறிவின்படி அந்த எருசலேம்ல இருக்க அரண்மனைக்கு போயிட்டாங்க. அரண்மனையில யார் ராஜாவா இருந்தது? ஏரோது ராஜா இருந்தார். ஏரோதுன்னு சரியா? அப்ப இந்த ஏரோது ராஜா வந்து அந்த இடத்துல இருந்த பொழுது இந்த சாஸ்திரிகள் போய் கேட்கிறாங்க, யூதருக்கு ராஜாவா பிறந்தவர் எங்க, இங்க நாங்க அவரை பணிந்து கொள்ள வந்திருக்கோம் சொல்ற உடனே, இந்த செய்தி கேட்ட உடனே இந்த ராஜாக்கு என்ன ஆயிடுச்சு தெரியுமா? ரியாக்ஷனு கலக்கம் உண்டாயிடுச்சான். மூன்றாம் வசனத்துல வாசிக்கிறோம், ஏரோது ராஜா அதை கேட்ட பொழுது அவனும் அவனோட கூட எருசலேம் நகரத்தை அனைவரும் கலங்கினார்கள். ஏன் கலங்கினாங்க? ஏன்னா அவர் தவறா நினைச்சிட்டாங்க. ராஜான்னு தனக்கு போட்டியா யாரும் வராங்க, தன்னை கம்பீட் பண்ண தன்னை வீழ்த்துறதுக்கு யாரோ வராங்கன்னு நினைச்சாங்க. அதனால தான் ஏரோது ராஜா மட்டும் இல்லை, ஏரோது ராஜாவோடு கூட இருந்த எல்லா ஜனங்களுக்கும் ஒரு கலக்கம் உண்டாயிடுச்சு. இதே நீங்கள் பார்த்தீங்கன்னா சிமியோன் அண்ணா அவங்களாம் கூட எருசலேம்ல தான் இருந்தாங்க. ஆனால் அவங்களாம் என்ன பண்ணாங்க, காத்திருந்தாங்க, கலங்கல, சந்தோஷமா இருந்தாங்க. ஆனால் இவங்க ராஜாவை பின்பற்றதுனால, ராஜா கலங்கினதுனால ஜனங்களும் என்ன ஆயிட்டாங்க, கலங்கிட்டாங்க. ஏன் கலங்கிட்டாங்க? இவங்க தப்பான எண்ணத்தை தவறான எண்ணம் கொண்டுட்டாங்க. அதனால இவங்களுக்கு ஒரு கலக்கம் உண்டாச்சு. இயேசு ரட்சகராக நற்செய்தியை கொண்டு வரப்பட்ட இந்த தேவகுமாரனாக இயேசு கிறிஸ்து மனிதர்களின் பாவத்தை சுமக்கிறதான ஒரு ரட்சகராக போக்குகிற பலியாக அவர் வந்தார் என்ற ஒரு நற்செய்தியை மறந்துட்டு ஒரு ராஜா பிறந்திருக்கிறார் என்று சாஸ்திரிகள் சொன்ன பயந்துட்டான். எனக்கு போட்டி யாரும் வந்துட்டான்னு சொல்லிட்டு கலக்கம் என்னன்னு பண்ணான் தெரியுமா? இதை கேள்விப்பட்டு சாஸ்திரிகிட்ட சொல்கிறேன், நீங்கள் போய் பார்த்துட்டு திருப்பி வந்து எனக்கு சொல்லுங்க, நானும் ஆராதிக்கணும், நானும் அவர் பணிந்து கொள்ளும் சொல்லிட்டு ரகசியமாக பொய்யா சொல்கிறான். இன்னைக்கு கூட நிறைய மக்கள் இப்படி தான் இருக்காங்க இல்லை? ஏன் அவங்களுக்குள்ள கலக்கம் இருக்கு? ஏன் அவங்க வந்து ஆராதனை வெறுக்கிறாங்க? ஏன் அவங்க ஆராதனை கண்டு பயப்படுறாங்கன்னு நினைக்கும் பொழுது அவங்க வந்து தவறான பிசாசு எண்ணங்களினால இப்படி எண்ணம் இருக்கும் பொழுது அவங்களுக்குள்ள ஒரு கலக்கம் உண்டாது, அவங்களுக்கு ஒரு பயம் உண்டாது. அப்போ இந்த சாஸ்திரிகளுக்கு சொப்பனத்தில் சொல்கிறாங்க, நீ போகாத, ஈரோதுக்கு போய் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறவங்களே அவங்க வேற வழியாக எடுத்துகிட்டு போகிறாங்க. ஏன் இந்த ஈரோது ராஜா அப்போ கேள்விப்பட்டோடனே ஏரோது ராஜா என்ன பண்ணுறாருன்னா, தன்னுடைய தேசத்தில் இருக்க சாஸ்திரிகள் எல்லாரையும் பெருகிற பூஜாரிகள் எல்லாம் கூப்பிட்டு இப்படி சொல்கிறாங்களே இந்த நட்சத்திரம் வந்திருக்கு, இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது அவங்க சொல்கிறாங்க, ஆமாம் வேதத்தில் எழுதியிருக்கு, பெத்லகேமில் உன்னை ஆளுகிறவர் பிறப்பார் என்று சொல்லி எழுதியிருக்கோம். இதை கேட்டோன்னு இன்னும் பயம் இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணுறது தெரியுமா? ரெண்டு வயசுக்கு உட்பட்ட எல்லா பிள்ளைகளும் கொலை செய்ய கொடுத்துருவாங்க. ஏன் பெத்லகேமில் இயேசு பிறந்திருக்கிறார், அப்போ அவனுக்கு யார் இயேசுன்னு தெரியாது. ஏன்னா அவன் காட்டி கொடுக்கறதுக்கு அவனுக்கு யாருமே இல்லை, சொல்லி கொடுக்கறது யாருமே. அதனால என்ன பண்ணுறான், முழுமையாக இங்கிறான். ஆனால் அதுவும் ஒரு தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறதுலாம் இருக்குது. ஏன்னா எரேமியா முன்னாடியே எழுதியிருக்காரு, ட்ராமாவில் தாய்மார்கள் அழுகை குரல் கேட்கறது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாரு உடனே அந்த வந்து யோசிப்புக்கு சொல்லப்பட்டு அவங்க என்ன பண்ணாங்க, எகிப்துக்கு போகிறாங்க. பிள்ளையை கூட்டிட்டு எகிப்து எஸ்கேப் ஆயிட்டாங்க. அப்போ இயேசப்பா அந்த 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 பேர் ஆபத்துலேருந்து பேரழிவுலேருந்து தேவி பாதுகாக்க, ஏன்னா அவர் கொண்டு வந்த திட்டமில் யாராலும் முடிக்க முடியாது. அப்போ ஏரோது ராஜா எவ்வளோ ஒரு சதி பண்ணாலும் எவ்வளோ எதிர்பார்த்தாலும் தேவனோட திட்டத்தை அவனால் மாற்ற முடியாது. அது போல தான் எனக்கு அன்பானவர்கள் வாலிப தம்பி தங்கச்சிகள் குட்டி செல்வங்களே, நமக்கு கலக்கம் வேண்டாம், பயம் வேண்டாம். ஏன்னா பயம் பிசாசன் எடுத்து சாத்தான் எடுத்துகிட்டு வருகிறது, கலக்கம் சாத்தான் எடுத்து வந்து வருகிறது. தவறான யோசனைகளினால தவறான எண்ணங்களினால இந்த கலக்கம் உண்டாகிறது. சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த ஏரோது தவறாக நினச்சிட்டான், சத்தியத்துக்கு மாறாக அவன் வேற ஒரு காரியத்தை நினச்சதுனால தான் அவனும் அவனை நம்பின ஜனங்களும் கலக்கம் உண்டாங்கினாங்க. ஆனால் அவனுடைய எந்த திட்டமும் ஆண்டவர்
அதாவது இயேசு கிறிஸ்துவின் பிறப்பையோ அவர் அறிக்க நினைச்ச எந்த காரியமோ செயல்படாமல் போய்விட்டது. அதே போல தான் உங்கள் வாழ்க்கையில் கூட தேவன் வச்சிருக்க திட்டத்தை நீங்கள் உணர்ந்து செயல்படுவீங்களா, கண்டிப்பாக பிசாசாலாவையோ வேற யாராலையும் அது தடுத்து நிறுத்த முடியாது. And God bless you.